தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் நிக்காவுக்கு வரமாட்டாங்க, ஏன் மவுத்து கூட வரமாட்டாங்க. ஆனால் அவர்கள் வீட்டிலே மஹபூப் சுபானி ஃபாத்தியா என்று சொன்னால் நிக்காவுக்கு வராதவங்க, மவுத்துக்கு வராதவங்க. ஹஜரத் மஹபூப் சுபானி அவர்களுடைய ஃபாத்தியா நடக்குது என்பதால் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ நல்லவர்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த நேரங்கள்லாம் உண்டு. நீங்கள் சேலத்தில் பெரும்பான்மையாக உருது மக்கள் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, அதுக்கடுத்து தமிழ் பேசுபவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சேலத்தினுடைய எந்த பகுதியில் உருது பேசும் மக்கள் இருக்கக்கூடிய முஹல்லாவை நீங்கள் கணித்து யோசிச்சு பாருங்கள், அங்கே ஒரு தர்கா இல்லாமல் இல்லை. செவ்வாப்பேட்டையிலே பாருங்கள், அதுக்கு பேரே மாமாஷா மக்கான். ட்ரெஸ்ட் போர்டு வக்போர்டில் பேர் என்ன பண்ணியிருக்கு, மாமாஷா மக்கான் என்று தான் வக்போர்டில் ட்ரெஸ்டில் பேர் இருக்குது. அங்கே யார் இருக்கா, அங்கே ஒரு பெண்வெளி மாதிரி அடங்கியிருக்கிறாங்க, அவங்க தான் அந்த இடத்த கொடுத்தாங்க, அது வக்போர்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் அதை தொடர்ந்து கொஞ்சம் காங்க, கோட்டை மேல் தெரு பகுதியில் மஸ்ஜிதை ஒட்டி தர்கா இருக்கும், நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுடைய வரலாறை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பகதாதுலேருந்து அவங்க வந்தாங்க என்று எழுதிருக்கு. சரி, அதுக்கு கீழே கொஞ்சம் வாங்க, ஜலால்புரா இருக்குது. ஜலால்புராவில் நான் சொல்ல தேவ வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே ஒரு உஜரா இருக்கிறது, சாதாத்துமார்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய மக்காம் இருக்குது. சரி, அதுலேருந்து அப்படி கொஞ்சம் கீழே வாங்க, பட்டகோயில்கிட்ட வரும்போதே ஒரு சின்ன சந்தில் ஒரு தர்கா இருக்குது, யாருக்குமே தெரியாது, நிறைய பேர் அங்கே ரெண்டு பேர் அடங்கியிருக்கிறார்கள் வாலிபர்கள். அதுலேருந்து கொஞ்சம் கீழே வாங்க, நம்ம முகல்ல இருக்கீங்க, இங்கே யார் அடங்கியிருக்கிறா, ஹசரத் உசேன் ஷா காதி வெளியுள்ள அடங்கியிருக்காங்க. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போங்க, கடைசி எண்டில் உங்களுக்கு சன்னியாசி குண்டு தர்கா இருக்குது. அப்போ சேலத்தை சுற்றி பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசலோடு சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன இருக்குது, மகாம்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக பெரும்பான்மையான பழமையான மஸ்ஜித் எங்கே இருக்குது, ஜங்ஷன்லே மஷாயிஃப் மஸ்ஜித் இருக்குது, அஹ்லு பைத் குடும்பத்தினுடைய மஸ்ஜித் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் வழிமார்களை தொடாமல் ஒரு மஸ்ஜிதோ இபாதத்தோ இந்தியாவுடைய வரலாற்றில் நீங்கள் எழுதவே முடியாது. அப்போ எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறாங்களே, அப்போ இவங்க யார், சில பேருக்கு பேரை சொன்னாவே அலர்ஜி, வழிமார்னு சொல்லிட்டாவே அலர்ஜி அவங்களுக்கு, சிறுக்கு விதத்துன்னு ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த விழாவை ஆரம்பிச்சுட்டு எங்கள் முத்தோலி சாப்பிட்ட அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செக்ரட்டரி இவங்கள்ட்டெல்லாம் அனுமதி வாங்கிட்டு ஒவ்வொருத்தட்டாக நாங்கள் கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நோட்டீஸு கொடுக்குறீங்க அல்ஹம்துலில்லா, ஒரு காலத்தில் மொஹல்லால இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்போ தெரியுமா நடக்கும், அங்கே இருக்கிற அடங்கி இருக்கிற மகான் ஹசரத் ஹுசேன் ஷா காதிரி ஒலியுல்லாவுடைய இந்த தர்பாரை சுற்றி தான் நாங்கள்லாம் படுப்போம். அந்த காலத்தில் வீட்டில் வசதி வாய்ப்புகள் கிடையாது, எல்லாருமே பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் இந்த தர்காவுடைய வராண்டாவில் தான் படுத்து கிடப்போம். காலையில் எந்திரிச்சு இங்கேருந்து ரெடியாகி தான் நாங்கள் வேலைக்கெல்லாம் அனுதினமும் கூலி வேலைக்கு போவோம். வீட்டில் இடம் பத்தலைன்னா இந்த மக்காம் தான், இதே மக்கானில் தான் நாங்கள் படுத்திருந்தோம், அப்படியெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், இப்போ ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னார்கள். அப்போது ஒரு வழியுள்ள மக்காம் என்பது ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம். அப்போ நமக்கு அவர்களை வைத்து ஒன்றாக நாம் சேர்ந்திருந்தோம். ஆகையினால ஹசரத் மஹபூப் சுபானி அவர்களுடைய நினைவு விழாவுடைய சிறப்புரைக்கு தகுதி மிக்க அந்த பேச்சாளர் கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி இப்ராஹிம் மக்தூமி ஹசரத் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, இந்த வழிமார்களை பற்றி புரிந்தது என்ன புரியாதது என்ன, என்ன புரிஞ்சிருக்கும், என்ன அவங்க விஷயத்தில் என்ன புரியணும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி இப்ராஹிம் முகமது இப்ராஹிம் மக்தூமி நிசாமி ஹசரத் அவர்கள் இப்பொழுது நமக்கிடையே வழிமார்கள் புரிந்ததும் புரியாததும் என்ற தலைப்பிலே உரையாற்றுவார்கள்.